பூச்சி எழுதிய பொருளாதார வரலாறு. சிந்துர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலையெங்கும் இந்திரகோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவாள். மந்தரம் நாட்டி என்று மதுரக்கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத் தோளுடையான் சுழலையில் நின்றுய்ந்துங்குலோ. நாச்சியார் திருமொழியில் திருமாலிருஞ்சோலையில் இந்திரகோபங்கள் எழுந்து பெருமானின் திருமலையை மூடி மறைக்கின்றனவே என்று ஆண்டாள் பாடிய பாடலில் குறிப்பிடப்பட்ட இந்திரகோபம் என்றால் என்ன? இப்பாடலுக்கு வியாக்கியானம் எழுதிய ஆச்சாரியர்கள் இந்திரகோபம் என்றால் பட்டுப்பூச்சி என்று எழுதினர். இந்திரகோபம் என்ற சொல் சமஸ்கிருத சொல். லலிதா சகஸ்ரநாமம் இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூனாபஜங்கிகா. மன்மதனின் மலர் அம்பராதூளியை இந்திரகோபத்தால் அலங்கரித்தது போல் அழகான கெண்டைக்கால் கொண்ட லலிதாம்பிகையே என்று அம்பாளின் பெருமையுரைக்கிறது. ரிக்வேதத்தில் தே தே வாயவிமே ஜனா மதந்த் இந்திரகோபா மதந்தி தேவகோபாக என்று இந்திரனால் காக்கப்பட்ட மக்கள் இந்திரகோப என்று அழைக்கப்பட்டனர். வேத காலத்திற்கு பிறகு ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதாவில் யஸ்த்வி இந்திரகோபம் அதவேந்திர மகோஸ்வகர்ம என்று காக்கப்பட்ட மக்கள் என்ற பொருளுக்கு பதில் இந்திரகோப என்ற சொல் முதன் முதலில் ஒரு பூச்சியை குறிக்கிறது என்ற குறிப்பு உண்டு. அது என்ன பூச்சி? சம்ஸ்கிருதத்திற்கு ஆங்கிலத்தில் 1819 அகராதி எழுதியவர் ஹாரஸ் ஹேமன் வில்சன் ஆவார். அவருக்கு அன்றைய கல்கத்தா சம்ஸ்கிருத பல்கலைக்கழக பண்டிதர்கள் பெரிதும் உதவினர். அவர்களின் மொழிபெயர்ப்பில் இந்திரகோப என்பது மின்மினி பூச்சி என்ற ஃபயர்ஃப்ளை அல்லது காச்சினீல் என்ற பூச்சியை குறிக்கும் என்ற பொருளில் உள்ளது. காச்சினீல் என்ற பூச்சி 18ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் கிடையாது. ஒருவித கள்ளிச்செடியில் வளரும் இந்த பூச்சி 16ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை 300 ஆண்டுகளுக்கு மேலாக உலக பொருளாதாரத்தை ஆண்டு வந்தது. காச்சினில் ஏற்றி வரும் கப்பலை கொள்ளையடிக்க கடல் கொள்ளையர்கள் என்ற பைரட்ஸ் கடல் மேல் விழிவைத்து காத்திருந்தனர். ஆம், காச்சினில் பூச்சியின் உடலில் கார்மினிக் ஆசிட் என்ற அமிலம் உள்ளது. அதிலிருந்து சுத்தமான சிவப்பு சாயம் செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்க உடை, நீதிமன்றம் என்று அனைத்தும் சிவப்பு வண்ணமாகும். பிரிட்டிஷ் அரசாங்கம் சிவப்பு சாயத்திற்கு மட்டும் 16ஆம் நூற்றாண்டில் வருடத்திற்கு சுமார் 700,000 பவுண்ட் செலவழித்து வந்தது. இது அன்றைய இராணுவத்திற்கு செலவழித்ததை விட மேல். அவர்களுக்கு தேவையான சிவப்பு வண்ணத்தை தருவது காச்சினீல் என்ற பூச்சி. மெக்சிகோவில் வீட்டுக்கு வீடு காச்சினீல் வளர்த்து வந்தனர். பொன், வைரம், வைடூரியம் அனைத்தையும் விட காச்சினீல் விலை மதிப்பற்றதாக இருந்தது அந்த காலத்தில். ஏமி பட்லர் கிரீன்ஃபீல்ட் என்பவர் இந்த காச்சினீல் வரலாறு பற்றி அ பெர்ஃபெக்ட் ரெட் என்று ஒரு புத்தகமே எழுதியுள்ளார். இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில், அரக்கு பூச்சி மூலம் சிவப்பு சாயத்தை தயாரித்து வந்தனர். அந்த சாயத்தின் சிவப்பு வண்ணம் காச்சினீல் சிவப்பு போல் சிறப்பானது அல்ல. காச்சினீலை இந்தியாவில் வளர்த்தால் மெக்சிகோ விலையை விட மலிவாகவும் சாயத்தின் உலக பொருளாதாரத்தை பிரிட்டிஷ் கட்டுப்படுத்தும் என்றும் முடிவு செய்தனர். இன்றைய பெட்ரோல் டீசல் போல் அன்று காச்சினீல் சாயம் உலக பொருளாதாரமாக இருந்தது. அதனால்தான் 1786ஆம் ஆண்டு மெட்ராஸ் சீஃப் சர்ஜன் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இந்தியாவில் காச்சினீல் கண்டுபிடிக்க பெரும் பாடுபட்டார். குதிரைப்புல்லில் காச்சினீல் கண்டுபிடித்ததாக இங்கிலாந்திற்கு அந்த பூச்சியையும் அதன் மூலம் செய்த சாயத்தையும் அனுப்பினார். அதை யூஸ்லெஸ் என்று வன்மமாக கண்டித்தது லண்டன் அரசாங்கம். அவ்வளவு சிறப்பு கொண்டது காச்சினீலில் செய்யப்பட்ட சாயம். ஆண்டர்சன் முயற்சி அனைத்தும் தோல்வியடைந்தது.
அதே சமயத்தில் ஜோசப் பேங்க்ஸ் ஆஸ்திரேலியாவிற்கு பல பூச்சிகளை எடுத்து சென்று வெற்றி கண்டார். ஆண்டர்சன் ஜோசப் பேங்க்ஸுக்கு பலமுறை தகவல் அனுப்பினார். ஆண்டர்சன் இந்தியாவில் முதல் முதலில் ஒரு பொட்டானிக்கல் கார்டனை சென்னையில் நிறுவி பல கள்ளிச்செடிகளை வளர்த்தார். கள்ளிச்செடி வளர்த்து காச்சினில் விவசாயம் செய்தால் பிரிட்டிஷ் அரசாங்கம் உயர்ந்த சம்பளம் தந்தது. திப்பு சுல்தானை அகற்றி பெங்களூரில் இன்று உள்ள லால்பர்ட் கார்டன் அமைத்ததும் இந்த காலகட்டத்தில்தான். இன்று சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் உள்ள ஆண்டர்சன் ரோட் இவர் பெயரால் அமைக்கப்பட்டது. பல வருடங்கள் முயற்சி செய்து காச்சினில் பூச்சியை கல்கத்தாவிற்கும் மெட்ராஸிற்கும் கொண்டு வந்தனர். இப்படி இந்தியாவில் இல்லாத பூச்சியை ஆண்டாள் எப்படி பாடியிருக்க முடியும்? அல்லது லலிதா சகஸ்ரநாமத்தில்தான் எப்படி வந்தது? ஆயுர்வேதா சுத்த இரத்த லட்சண என்று இந்திரகோபாவை குறிப்பிடுகிறது. எனவே இந்திரகோப என்பது சிவப்பு நிறமாகும் என்று அறிகிறோம். அதனால்தான் காச்சினிலையும் இந்திரகோப என்று அகராதியில் எழுதினரா? வால்மீகி ராமாயணத்தில் இந்திரகோபம் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பனும் தன் ராமாவதார காவியத்தில் கார்கால படலத்தில் மழை பெய்த பின் எள்ளிட இடனுமின்றி எழுந்தன இலங்கு கோபம் என்று, மழை பெய்த பின் எள்ளுக்கு கூட இடம் இல்லாத அளவு இந்திரகோபம் எழுந்தன என்று பாடினான். இதனால் இரண்டு தன்மைகளை அறிஞர்கள் முன்வைக்கின்றனர். இந்திரகோபம் என்ற பூச்சி சிவப்பு நிறம் கொண்டது, மழை பெய்தவுடன் எழுகிறது. மூன்றாவதாக நற்றிணையில் இருந்து ஒரு ஆதாரம். கடும் செய் மூதாய் கண்டுகொண்டும் நீ விளையாடுக சிறிதே. மூதாய் என்பது இந்திரகோப பூச்சியாகும். இந்த பூச்சியை வைத்து விளையாடினர் என்று நற்றிணை கூறுகிறது. அந்த விந்தை பூச்சி எது? சிக்ஃப்ரீட் லைன்ஹார்ட் என்ற ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டியின் சம்ஸ்கிருத அறிஞர் ஆன் த மீனிங் அண்ட் யூஸ் ஆஃப் த வேர்ட் இந்திரகோபா என்ற கட்டுரையில் சம்ஸ்கிருத அகராதி தவறு என்றும், இந்திரகோபா என்பது ரெட் வெல்வெட் மைட் என்று சொல்லப்படும் சிலந்தியாகும் என்று கருத்து தெரிவித்தார். இவருக்கு பின் பலரும், குறிப்பாக தமிழில், இந்திரகோப கோபம், தம்பல பூச்சி, மூதாய் அனைத்தும் இந்த ரெட் வெல்வெட் மைட் தான் என்று கருத்துக்கள் முன்வைத்தனர். வில்சன் கூறிய மின்மினி பூச்சி சரியா? லைன்ஹார்ட் சொன்ன வெல்வெட் பூச்சி சரியா? எது சரி என்று பார்ப்போம். பல பண்டிதர்களுடன் சேர்த்து அகராதியை தொகுத்தவர் வில்சன். எனவே அது அவர் கருத்து அல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த பண்டிதர்கள் கருத்து. பண்டிதர்கள் தம்தம் துறையில் சிறந்தவர்கள் என்று கூறியுள்ளார் வில்சன். அப்படியென்றால் அறிவியல், கணிதம், இலக்கியம் கற்று சேர்ந்த வல்லுநர்கள் சேர்த்து தொகுத்தது அந்த அகராதி. அவர்கள் காலத்திற்கு 200 ஆண்டுகளுக்கு பின் ஆங்காங்கே உள்ள குறிப்புகள் மூலம் தன் கருத்தை முன்வைக்கிறார் லைன்ஹார்ட். வால்மீகி ராமாயணத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில், லலிதா சகஸ்ரநாமத்தில் கூறப்பட்டுள்ள இந்திரகோபத்தை என்ன என்று தெரியாமல் 19 நூற்றாண்டு பண்டிதர்கள் சம்ஸ்கிருத அகராதியில் சேர்த்தனர் என்று லைன்ஹார்ட் சொல்லுவது நகைப்பிற்குரியதாகும். ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதாவில் யஸ்த்வி இந்திரகோபம் அதவேந்திர மகோஸ்வகர்ம என்ற வரிக்கு பொருள் எழுதுகையில், இந்திரன் இடியும் மின்னலும் மழையும் பொழிபவன். மின்னல் என்பது கனப்பொழுதில் ஒளி தந்து சென்றுவிடும். இந்திரனது மின்னல் போல் கனப்பொழுது ஒளி தரும் ஒரே உயிரம் மின்மினி பூச்சிதான். அப்படி ஒளி தந்து தன் கர்மாவை பூர்த்தி செய்வதால் இந்த பூச்சிக்கும் இந்திரன் என்று பெயர் தந்து கர்மவாதியை போற்றும் இறைவன் என்பது பிரம்ம சம்ஹிதாவின் விளக்கமாகும். இது மின்மினி பூச்சியைத்தான் குறிக்கும். லலிதா சகஸ்ரநாமத்தில் தேவியின் கால்களை சிலந்திக்கு ஒப்பிட்டு ஒருபொழுதும் பாடமாட்டார்கள் நம் சாஸ்திர பண்டிதர்கள் என்பதை மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். யோகா சாசனத்தில் இந்திரகோப சதிருஷம் தத்துவம் திரிகோணோஜ்வலம், இந்திரகோபம் முக்கோண வடிவம் என்று உள்ளது. மின்மினி பூச்சி முதல் மழை முடிந்ததும் எழும். எனவே
கம்பனும் ஆண்டாளும் எழுந்தன என்று பாடினர். அவர்கள் ஊர்ந்து ஓடின என்று சிலந்தியின் செயலை குறிக்கவில்லை. சிறுவர்கள் மின்மினி பூச்சியை பிடித்து விளையாடுவர். மகாராஷ்டிராவில் மின்மினி பூச்சி காட்சி என்றே ஒன்று உண்டு. மின்மினி பூச்சியும் காச்சினியிலும் விஞ்ஞான முறைப்படி இறக்கையுள்ள ஆண்டனா உள்ள ஒரே வகை பூச்சி இனத்தை சாரும். அதனால் இந்தியாவிற்கு வந்த புதுப்பூச்சிக்கும் இந்திரகோப என்று பெயரை கொண்டழைக்க பண்டிதர்கள் முடிவு செய்திருக்க கூடும். வெல்வெட் சிலந்தி இந்த வகையை சாராது. இதை உறுதி செய்வது போல் ஆசிரிய நிகண்டு, பிங்கல நிகண்டு, சூடாமணி நிகண்டு அனைத்திலும் மூதாய், ஈயல், இந்திரகோபம் அனைத்தையும் ஒன்றாக தம்பலப்பூச்சி என்றே குறிக்கப்பட்டுள்ளது. ஈ என்பது பறப்பது. அதனுடன் சிலந்தியை நம் முன்னோர்கள் சேர்க்க மாட்டார்கள். இறுதியாக 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சைவத் திருமுறையாகிய கல்லாடத்தில் சாதகப்புட்கண்டாமரை கழுநீர் கோப மின்மினி கொண்டும் கதிர்விளக்கு இந்திரகோபத்தையும் மின்மினியையும் இணைத்து பாடுகிறார். கல்லாடத்தில் மற்றொரு இடத்தில் மின்மினி உமிழும் துண்ணலர் கள்ளியை என்று கள்ளிச்செடியில் உள்ள மின்மினியை பாடுகிறாய். காச்சினியில் வளர்வதும் கள்ளிச்செடிதான். எனவே நிகண்டு எழுதிய தமிழறிஞர்களும் சம்ஸ்கிருதத்தை மொழிபெயர்த்த பண்டிதர்களும் இந்திரகோபத்திற்கு சொன்ன விளக்கம் சரியே. இந்திரகோபம் என்பது ஈயல் என்ற ஈசல், மூதாய், கோபம், தம்பலப்பூச்சி, மின்மினி பூச்சி என்பது சரி. பிற்காலத்தில் இந்தியா வந்த காச்சினியிலும் இந்த வகையே சாரும். இந்திரன் மழை பொழிந்து பயிரை வளர்ப்பது போல் ஒரு காலத்தில் உலக பொருளாதாரத்தில் ஆட்சி செய்து காச்சினில் தன்னை வளர்த்தவர்களுக்கும் செல்வமழை பொழிந்து பிரம்ம சம்ஹிதாவில் சொன்னது போல் தன் கர்ம பயனால் இந்திர என்ற சிறப்பு பெயரை தன்னுள் சேர்த்து கொள்ளட்டும் என்று பண்டிதர்கள் எண்ணி இருக்கலாம். இதை அனுபவமின்றி லைன்ஹார்ட் உணராது விட்டார். சிலந்தி பூச்சி இந்திரகோபம் அல்ல. மற்ற கிருமிகளை உண்டு வாழும் சிலந்தியை அம்பாளுடன், திருமாலின் செவ்விதழுடன் ஒப்பிட்டு நம் முன்னோர்கள் ஒரு பொழுதும் பாடமாட்டார்கள். செம்மையான மின்மினி பூச்சி போல் ஒளிர்ந்து இந்திரகோபங்கள் எம் பெருமான் கனிவாயொப்பான்.